கிறிஸ்துவுக்குள் அன்பான அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா நவம்பர் 20. இவர்களை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. 2 பேதுரு 1:10. நாம் பூரணமாக சகல காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடாமல் தற்செயலாக பல காரியங்களில் குறைவு பற்றவர்களாகவே காணப்படுகிறோம். ஆகிலும் கிறிஸ்துவின் நீதியினால் நம் குறைகளை நிவர்த்தியாக்கப்படுகிறது. விசுவாசத்தோடு கிறிஸ்துவின் நீதி இணைக்கப்படும் போது சகல கிருபையிலும் நாம் வளர்வுகளாயிருந்து இடறிவிட மாட்டோம். இவை யாவும் நாம் செய்து முடித்தாலும் உபயோகமற்ற ஊழியக்காரராகவே காணப்படுவோம். ஏனெனில் பரிசுத்தம் நமக்கு இன்றியமையாதது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கக்கூடாது. நாம் பாவத்தை வெறுத்து கிறிஸ்துவின் நீதியில் வளர்ந்து விசுவாசத்துடன் சகல கிரியைகளையும் பரிசுத்தத்தோடு செய்து முடித்தால் நம் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துகிறோம். எபிரேயர் 3:1-6 என்பதே. ஆமேன்.